ஆரம்பிக்கட்டும். என் பேர் கலீஃப். நாங்கள் பார்த்தீங்கன்னா மொபைல் சர்வீஸ் பண்ணுறோம். மொபைல் சர்வீஸ் அப்படின்னா இப்போ மொபைல் ஷாப் எல்லாருக்கும் தெரியும், சேல்ஸ் அண்ட் சர்வீஸ்னு போட்டிருப்பாங்க. பட் இது நாங்கள் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒன்லி சர்வீஸ். ஒன்லி சர்வீஸ்னால் டீப் லெவல், எனி ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான். ஸோ இப்போ நாங்கள் வந்து 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு பார்த்தீங்கன்னா 99ல் ஸ்டார்ட் பண்ணது இது சாய்பாபா காலனியில். பட் அதுக்கப்புறம் காந்திபுரம், மேட்டுப்பாளையம்ல ரெண்டு பிரான்ச்சஸ், இப்போ இது 5th பிரான்ச் ஓப்பன் பண்ணுறோம். இப்போ நாங்கள் சர்வீஸில் எல்லாமே பண்ணுறோம். இப்போ எப்படின்னா சர்வீஸில் ஸ்பெஷல்னால் எல்லாருக்கும் ஜென்ரலாக என்ன நினைப்பாங்க, சர்வீஸ்னால் ரிப்பேர் ஆகும், சும்மா ஒரு டேபிளை வச்சு பண்ணுவாங்க, ஏதோ ஹீட் பண்ணுவாங்க அப்படின்னு தான் இருக்குது. பட் அதுக்கு மேலே நிறைய விஷயங்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஜென்ரலாக ஒரு மொபைல் டிஸ்பிளே உடஞ்சிருச்சு அப்படின்னா உடஞ்ச டிஸ்பிளேவே திருப்பி சரி பண்ணலாம். உடஞ்ச டிஸ்பிளேவே திருப்பி சரி பண்ணலாம். அதை சரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு நாங்கள் வாரண்டி தரோம். உங்கள் மொபைலை நாங்கள் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுத்து நாங்கள் வாரண்டியோடு கொடுக்குறோம். ஸோ அந்த டிஸ்பிளேக்கு 1 இயர் வாரண்டி, ஸோ 6 மந்த்து அது மாடலை பொறுத்து வரும். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் இன்டர்னல் மெமரி வந்து சிலருக்கு பத்தாது. இன்டர்னல் மெமரி ஐஃபோனில் இன்டர்னல் மெமரி மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு யூஸாக இருக்குது. இது நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இது இல்லாமல் இப்போ இனி இன்னும் அடுத்த பிரான்ச்சஸ்லாம் நாங்கள் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர் ரெஸ்பான்ஸ், கஸ்டமர் ரெஸ்பான்ஸ்னால் இப்போ உங்களுக்கு மொபைல் கொடுத்துட்டு உங்களுக்கு டைமிங்கில் கரெக்டாக டெலிவரி பண்ணணும். ஸோ இப்போ அது இல்லாமல் கொடுத்துட்டு 2 நாள் 4 நாள் டைம் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு, இந்த நிறைய இஷ்யூஸ்லாம் நிறைய இடத்துல இருக்குது. ஸோ அதெல்லாம் எங்ககிட்ட சுத்தமாகவே இருக்காது. மேக்ஸிமம் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் எங்களுக்கு முக்கியம். எல்லாருக்கும் மணி மைண்டு தான், எனக்கும் மணி மைண்டு தான். பட் ஆனால் மணிக்கு முன்னாடி கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்ப முக்கியம். நான் என்ன நினைக்கிறேன்னா கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனாலே எனக்கு மணி கிடைக்கும், நான் அதை நான் நம்புகிறேன். ஸோ அதுபடி தான் இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இதுபடி தான் போயிட்டுருக்கோம், இனிமேலும் அப்படி தான் போகும். இப்போ பார்த்தீங்கன்னா மொபைல் எல்லாத்து கையிலும் இருக்குது. மொபைல் இல்லாத ஆள் இல்லை. ஒருத்தருக்கு ஒரு ஒய்ஃபு, ஆனால் இன்றைக்கி ஒருத்தருக்கும் 2 2 மொபைல் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் ஆயிடுச்சு. மொபைல் அப்படிங்கிறப்ப நீங்கள் வந்து அதை ரொம்ப நமக்கு நம்மளோட பர்சனல் லைஃப்பில் நிறைய பிரச்சனையை உண்டாகிற மாதிரி இருக்குது. என்னென்னா அவனா ஒய்ஃபு எல்லாம் சண்டை போடுறாங்கன்னா முதல்ல உடையிறது மொபைல் தான், அதுக்கப்புறம் தான் மற்றது. ஸோ இப்படிலாம் இருக்குது. இது இல்லாமல் நீங்கள் மொபைலை வந்து டிரைவிங்கில் பேசுகிறது, ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. ஒன் செகண்ட், கரெக்டாக இப்போ மொபைல் வந்து ஜென்ரலாக சர்வீஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா அதில் எப்போவுமே எல்லோரும் இன்றைக்கி ஃபோன் லாக் கோடு இல்லாமல் யாரும் ஃபோன் வச்சுக்கிறது இல்லை. அதே நேரத்தில் அந்த ஃபோன் லாக்கோடு யாருமே நீங்களே மறந்தாலும் அந்த லாக்கோடு ரீடோ ரைட்டோ எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதை நீங்கள் வைக்கிறப்ப அந்த லாக்கோடு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி கம்பல்சரி லாக்கோடு போட்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும். அதே மாதிரி அன்னோன் பர்சன் யாராவது கால் பேசுகிறேன்னு சொல்லி எப்போயாவது மொபைல் கேட்டால் கண்டிப்பாக கொடுக்காதீங்க. அது அவங்க யார் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுவும் உங்களுக்கு இஷ்யூவாக வாய்ப்பு இருக்குது.